ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுபானத்தால் சேர்ந்த ஒரு சிறுவனின் வாழ்க்கை ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிந்திக்க வேண்டிய ஸ்டோரியாக இருக்கும். இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய வணிக அங்காடியில் ஒரு 7 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் ஒரு பொம்மை ஒன்று வாங்கினான். ஆனால் அவனிடம் அந்த பொம்மை வாங்குவதற்கு போதுமான அளவு பணம் இல்லை. பணம் பெறுபவர், உன்னிடம் இந்த பொம்மை வாங்குவதற்கு தேவையான பணம் இல்லை என்று சொன்னார். அந்த சிறுவன், இந்த பணம் போதாதா என்று கேட்டான். அவர் மீண்டும் பணத்தை எண்ணிவிட்டு, இல்லடா தம்பி, உன்னிடம் பணம் குறைவாக உள்ளது என்றார். அந்த சிறுவன் அந்த பொம்மை கையிலே பிடித்திருந்தான். இதை கவனித்து கொண்டிருந்த ஒருவர் அந்த சிறுவனிடம், அந்த பொம்மை யாருக்கு கொடுக்கப் போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், அது என் தங்கைக்கு ரொம்ப பிடித்ததாகவும் அவள் பிறந்தநாள் அன்று பரிசளிக்கப் போவதாகவும் கூறினான். மேலும் அவன் கூறிய வார்த்தைகள் அவரது இதயத்தை உடைத்தது. இந்த பொம்மையை என் அம்மாவிடம் கொடுத்தால் அவர்கள் என் தங்கையிடம் கொடுத்து விடுவார்கள். என் தங்கை கடவுளிடம் சென்று விட்டாள். என் அம்மாவும் கடவுளிடம் செல்ல இருக்கிறாள். நான் என் தந்தையிடம் இந்த பொம்மை வாங்கி வரும் வரை அம்மா கடவுளிடம் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு வந்தேன். எனக்கு என் தங்கையும் அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். அம்மா கடவுளிடம் செல்ல வேண்டாம் என்று அப்பாவிடம் கேட்டேன். ஆனால் அம்மா கடவுளிடம் செல்ல நேரம் வந்துவிட்டதாக கூறினார். மேலும் அவன் கையில் அவனுடைய ஃபோட்டோ ஒன்று வைத்திருந்தான். அது அம்மாவிடம் கொடுத்து விட்டால் அவர்கள் தன் தங்கையிடம் கொடுப்பார்கள். அப்போதான் அவள் என்னை எப்போ மறக்காமல் இருப்பாள் என்று கூறினான். இதை கேட்ட அந்த மனிதர், அவனுக்கு தெரியாமல் சிறிது பணத்தை அவன் வைத்திருந்த பணத்துடன் வைத்து மீண்டும் எண்ணி பாருங்கள் என்று கூறினார். அவர்கள் எண்ணிய போது போதிய பணத்திற்கு மேலே இருந்தது. அவர் கனத்த இதயத்துடன் அங்கிருந்து நகர்ந்தார். தினசரி பத்திரிகை ஒன்றில் ஒரு செய்தி படித்தது அவருக்கு ஞாபகம் வந்தது. ரோட்டை கடக்க முயன்ற ஒரு அம்மா மகள் மீது ஒரு சரக்கு வண்டி மோதி விபத்துக்குள்ளானது. அந்த ஓட்டுநர் குடித்திருந்ததாலே விபத்து நிகழ்ந்தது என்றும், மகள் சம்பவ இடத்திலே இறந்ததாகவும், தாய் உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும், கோமா நிலையில் உள்ளார் என்றும் படித்தேன். ஒருவேளை இந்த சிறுவன் அவர்களது மகனாக இருப்பானோ என்ற கேள்வி எனக்குள் இருந்தது. 2 நாள் கழித்து தினசரி பத்திரிகையில் அந்த பெண் உயிரிழந்து விட்டாள் என்று செய்தியை படித்துவிட்டு அந்த பெண்ணின் இறுதி சடங்கிற்கு சென்றேன். அந்த மனிதர் நினைத்தது போல அந்த பெண் அவர் சந்தித்த சிறுவனின் தாயார். எப்படியெனில், கையில் சிறுவனின் புகைப்படமும் அந்த பொம்மையும் இருந்தது. அங்கிருந்து கனத்த இதயத்துடன் திரும்பினார். அந்த சிறுவன் தன் அம்மாவிடமும் தங்கையிடமும் வைத்திருந்த அன்பும் பாசமும் அப்படியே உள்ளது. ஆனால் ஒரு குடிகாரன் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஒரு நொடியில் அந்த குடும்பம் சிதைந்து விட்டது. பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில், ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். இது உண்மையிலே மதுபானம் பண்ணுறவங்களுக்காக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தின் நாடுகளுக்கும் தானே மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். உங்களுக்குள்ளே குடிக்கும் போது நல்லா தான் இருக்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பல ஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலில் சயந்திருக்கனைப் போலவும் பாய்மரத்தடியிலே படுத்திருக்கனை போலவும் இருப்பாய். ஏன்னா புலம்புறது அவங்க வைக்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுதும் விழிப்பேன் என்பாய். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு குடிகாரங்களுமே இப்படி தான் இருக்காங்க. குடித்த நேரமும் தெரியாது, அவன் வாட்டுக்கு எங்கெங்கோ படுத்துட்டு என்னென்னமோ பேசிட்டு ரோட்டில் தன்னைத்தானே நிர்வாணமாக படுத்துட்டு அசிங்கப்படுத்திட்டு எதுக்கு அது குடிக்கணும், எத்தனை குடும்பம் இதனால் ஸ்பாயிலாக இருக்குது. கொஞ்சமாக நம்ம சிந்திப்போம். இந்த கதை வந்து கண்டிப்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு கதை தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து மதுபானம் வளர்ந்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்க.